நீ சொல்ற அந்த சங்கீதாவோட பொண்ணுக்கு கல்யாணம், மாப்பிள்ள வேற யாரும் இல்ல. யார நீ தேடிட்டு இருக்கியோ, ஐ எம் சாரி, யார நீ தேடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த ஸ்மக்லர் அருண். இந்த இன்விடேஷன். என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் சார். சங்கீதக்கா என் மேல இருக்கிற அன்புனால தான் பத்திரிகையில பேர் போட்டிருக்காங்க. எனக்கு இருந்த வேற வேலையில நான் பத்திரிகையை பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் இப்போ உங்க கையில இருக்கிற இன்விடேஷனை தான் நான் முதல் தடவையே பார்க்கறேன். உமா காதலிச்சது தெரியும், ஆனா அவ இவனா இருப்பானு எனக்கு தெரியாது சார். நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இன்னும் சொல்ல போனா உமாவோட கல்யாணத்துக்கு சங்கீதாக்காவை சம்மதிக்க வச்சதே நான் தான் சார். ஒரு பையனை பார்க்காம அவனை பத்தி விசாரிக்காம நீயும் வெல்விஷர் சங்கீதாவும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தர அளவுக்கு போயிட்டீங்க. கண்ணை மூடிட்டு யோசிச்சு பார், நீ சொல்றத நீயே நம்ப மாட்டேன். இந்த இன்விடேஷனை நித்யா விக்ரம்கிட்ட கொடுத்து அதை விக்ரம் என்கிட்ட கொடுத்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னிய நன்றி கடன், அந்த நன்றி கடனை தீக்க நீ அருணை தெரிஞ்சே கைது பண்ணாம விட்டுட்டேன். உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அவனை காப்பாத்த நீ முயற்சி பண்ணலன்னு நிரூபி. அப்புறம் நீ வந்து என்கிட்ட பேசு. ஓகே சார். ரஞ்சினி, ஐ நோ யூ ஆர் ஏ சின்சியர் அண்ட் டெடிக்கேட்டட் ஆஃபீஸர். அது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது, இந்த ஊர் உலகத்துக்கு, குறிப்பா உன்னுடைய கொலீக்ஸுக்கு தெரிஞ்சாகணும். ஓகே? எஸ் சார், கண்டிப்பா தெரியப்படுத்துவேன் சார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது எப்படி ரஞ்சினி இப்படி கோசாம போய் சொல்ற? நான் போய் பேசல, எம்எல் எந்த தப்பும் இல்ல, நான் ப்ரூவ் பண்ண தான் போறேன். என்னோட வருத்தம் என்ன தெரியுமா? உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த அருண் அரெஸ்ட் பண்ணி அதுக்கு நீதான் உதவியா இருந்தேன்னு பொண்ணை பெருமைப்படுத்த. ஆனா அதை கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இப்படி என் முதுகுல குத்திட்டியே,
நீ பிச்சை போடுற திறமை எனக்கு தெரியும். எனக்குன்னு தனி திறமை இருக்கு. என்ன முதுகுல குத்துனா? ஒன்னால அன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட காயத்துக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மருந்து போட்டுட்டு இருக்கேன். இனிமே இந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் நான் யாருன்னு நீ புரிஞ்சுப்பேன். என்னடி இது கூத்து? நான் உனக்காக வாங்கிட்டு வந்தா நீ எனக்கு வைக்கிற? யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க. யாரும் சிரிக்க மாட்டாங்க. உன் கையில இருக்கிற இந்த டிசைனை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பொறாமப்படுவாங்க. வேணா விடுவோமா? இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? இந்த வயசுல போட்டுக்காம வேற எந்த வயசுல போட்டுப்ப? ஏற்கனவே ஏஜ் டூ மச். உமா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வெளியூருக்கு போக போறியா இல்ல இங்கேயே இருக்க போறியா? ஏன் கேக்குற? இல்ல இங்கேயே இருந்தா வந்து வந்து பாக்கலாம். வெளியூர்ல இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் தானே பாக்க முடியும். வெளியூர்ல பாட்டி, வெளிநாடு. ஐயோ, அப்ப பாக்கவே முடியாதா? ஏன் பாக்க முடியாது? நீ என் கூடவே தானே இருக்க போற. முழிக்காத. கடைக்கெல்லாம் போனா ஒன்னு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு அட்வர்டைஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரிதான் எங்க ரெண்டு பேருக்கும் நீ ஒரு ஃப்ரீ ஐட்டம், எக்ஸ்ட்ரா டிக்கெட். ஓகேவா? இதுக்கு அவரு ஒத்துக்குவாரா? அவர் என்ன ஒத்துக்கிறது? நான் என்ன சொல்றேனோ அதுதான் அவருக்கு வேத வாக்கு. மீறி உன்ன வேண்டான்னு சொன்னாருன்னா நான் அவரே டைவர்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? சீச்சி, என்னடி அபசகுணமா பேசுற? தாலி ஏறதுக்கு முந்தையே பிரிக்கிறத பத்தி பேசுற? பின்ன நீ தானே அப்படி பேச வச்ச. அவர்கிட்ட நீ எங்க கூட வரப்போறது சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இன்னொரு விஷயம், வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு பழகி போச்சா, அதனால அந்த ஊர் சாப்பாடு எல்லாம் பழகிக்க கொஞ்சம் டைம் ஆகும். அதனால இங்க சமைக்கிற மாதிரியே கத்திரிக்காய் சாம்பார், மிளகு ரசம், சுட்டப்பளம் இதெல்லாம் எனக்கு சமைச்சு கொடு. ஐயோ, ஏண்டி அங்க போய் இதா சாப்பிடணுமா? நான் போட்டு டிசைன் களைச்சிட்டேன். உனக்கு அதெல்லாம் பிடிக்கலன்னா நீ சாப்பிடாத. நீ வேணா பீட்சா பர்கர்னு போ. அதெல்லாம் அங்க இருக்கிற ஊர் பேரா? அதெல்லாம் சாப்பிடுற ஐட்டம் பாட்டி, வெண்ணெயில செஞ்சிருப்பாங்க. சரி, வெளிநாட்டுக்குன்னு போனா அதெல்லாம் சாப்பிட்டு தானே ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி புடவை எல்லாம் சுத்திட்டு வந்து அங்க நிக்காத, நல்லா இருக்காது. ஐயோ, புடவை இல்லாம? ஐயோ, சொல்ல வந்தத முழுசா கேளு. பாதியிலே கட் பண்ணனா இப்படிதான் அரைகுறையா புரிஞ்சுப்ப. இந்த புடவை பிளவுஸ் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு ஃபாரின் ஸ்டைல்ல ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட், ஸ்கர்ட்னு ட்ரெஸ் பண்ண பழகிக்கோ. டிவில எவ்வளவு இங்கிலீஷ் சேனல்ஸ் பாக்குற, அப்படியே அவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்கன்றதையும் பாரு. இது வரைக்கும் சரியா பாக்கல, இனிமே பாக்க ஆரம்பிச்சுடுற. சரி, கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் பேசவும் கத்துக்கோ பாட்டி. இது வேறயா? அப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட தமிழ்ல பேசுவாங்க? என்னன்னு சொல்றடி, வயித்துல புளிய கரைக்குது. வெளிநாட்டுல போய் வாழறதுல இவ்வளவு சிரமம் இருக்கா? சிரமம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அங்க போய் ஜாலியா இருக்கிறதுக்கு இப்பவே கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கோ, அவ்வளவுதான். சரி சரி, நாளையில இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். நாளையில இருந்து என்ன? இன்ன இருந்து ஆரம்பிச்சுடு. சரி, இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். ஆமா, என்ன மட்டும் தான் கூட்டிட்டு போறியா? இல்ல அவளுமா? உங்க அம்மா? அவங்க எதுக்கு? அவங்க எல்லாம் இல்ல, அவங்க இங்கே இருக்கட்டும். பாட்டி, மேல போனதுக்கு அப்புறமா தான் சொர்க்கத்தை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. நீ எங்களோட ஃபாரினுக்கு வா, உயிரோட இருக்கும் போதே பாப்ப. சரியா? மிச்ச டிசைன நீயே போட்டுக்கோ. மா, எப்படிமா இருக்கேன்? இப்பதான் என் பொண்ணு மாதிரி இருக்க. கிண்டலா? சத்தியமா மகாலட்சுமி மாதிரி இருக்க. என்னம்மா கணக்கு போட்டுட்டு இருக்க? இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்குன்னு கணக்கு போட்டுட்டு இருக்க. கல்யாண நாள் நெருங்கிடுச்சு, இப்ப போய் செலவெல்லாம் எழுதிட்டு இருக்கியம்மா. அப்பப்ப எழுதி வைக்கிறது நல்லது இல்லையா? உனக்கு நிறைய செலவு வைக்கிறனாமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? கவலைப்படாதம்மா, நீ எவ்வளவு செலவு பண்றியோ அதுக்கு டபுள் மடங்கா நான் அருண் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துடுறேன். இது என்ன கடனா திருப்பி கொடுக்கறதுக்கு? இது என்னோட கடமை. கடமை கடமை எல்லாம் இருக்கட்டும், அதுக்காக ரொம்ப சிக்கனம் பண்ணிடாத. கல்யாண புடவை ஒரு 25,000 எடுத்துக்கலாம், ஒரு வைர அடிகை கூட வாங்கிருக்கலாம்.
அந்த காலத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கும் போது நகைங்க போட்டுக்கிறதுக்கு கழுத்துல இடமே இல்ல. அந்த அளவுக்கு பண்ணலனாலும் ஒரு கால்வாசியாவது பண்ணும்ல. அத்த இப்பவே ஏகப்பட்ட கடன் வாங்கிதான் அந்த கல்யாணத்தையே பண்ற. என்னுடைய நகைய வித்த, அப்புறம் பிஎஃப் லோன் போட்ட, அதுக்கப்புறம் இருக்கிற பிக்ஸட் டெபாசிட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னும் எங்க தான் போறது? அம்மா, எனக்கு இந்த டிரெஸ் பிடிக்கலமா? ஏண்டா, ஏன் பிடிக்கல? நான் எடுத்தது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பவர் ரேஞ்சர் டிரெஸ் தான் வேணும். கல்யாணத்துக்கு அதெல்லாம் போட கூடாதுடா. அம்மா, எனக்கு அதாம வேணும். சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கல்யாணம் நெருங்கி வந்துருச்சு, இப்ப போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் தொந்தரவு பண்றீங்க. இல்ல இல்ல, வாங்கி கூட அப்படியே மாப்பிள்ளைக்கு புதுசா ஒரு பைக் வாங்கி கொடுத்துடலாம். பைக்கா? என்ன தேது, திடீர்னு இப்படி சொன்னா எங்க போவேன்? அப்பதானே நமக்கு மரியாதையா இருக்கும். பெரியவங்க, நீங்களே சொல்லிட்டீங்க, இனிமே நான் என்ன பண்ண முடியும்? ரஞ்சினியை தான் கேட்டு பார்க்கணும். கேக்குறேன் அக்கா. ரஞ்சினி, உனக்கு 100 வயசு, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. வர அத்த, அவளுக்கு ஒரு காஃபி கொண்டு வாங்க. அக்கா, சாரிக்கா, சொல்றது கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்லை. என்ன ரஞ்சினி, என்ன ப்ராப்ளம்? இந்த கல்யாணம் நடக்காதுக்கா. ஏமா? ஆமாக்கா, இந்த கல்யாணம் நடந்தா நம்ம உமாவோட வாழ்க்கை நாசமாயிடும். உமாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன் சாதாரணமான ஆள் இல்லை, பெரிய ஸ்மக்லர், போதைப் பொருள் கடத்துறவன். நான் முதல் முதல்ல ஹைதராபாத் போனப்பதான் அவனை பத்தி தெரிஞ்சது. அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவனை தேடிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவன் மிஸ் ஆயிட்டே இருக்கான். அன்னைக்கு நீங்க கொடுத்த பத்திரிகையை நான் பார்த்திருந்தேன்னா நிச்சயம் அன்னைக்கு அவனை பிடிச்சிருப்பேன். ரெஸ்டாரண்ட்ல அவனுக்காக வெயிட் பண்ணுமே, அப்ப பார்த்திருந்தா கூட பிடிச்சிருப்பேன். இப்ப கூட கலெக்டர் என்கிட்ட பத்திரிகையை காட்டின பார்த்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது. அவன் தான் இவன் தெரிஞ்சது. அவ்வளவு பெரிய அயோக்கிய என்னதான் நம்ம மாப்பிள்ளை நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம உமாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எதேச்சே நடந்த விஷயம். ஆனா அதே இதையும் லிங்க் பண்ணி ஆபீஸ்ல எம்எல்ஏ வெறுப்பா இருக்கிறவங்க எல்லாம் அவனை ஏற்கனவே எனக்கு தெரியுங்கிற மாதிரி கலெக்டர் கிட்ட பேசியிருக்காங்க. இப்ப நான் அந்த அருணை பிடிச்சு கொடுத்தாதான் எம்எல்ஏ வந்திருக்கிற அந்த பழி போகும், உமாவோட வாழ்க்கையை நம்ம காப்பாத்திடலாம். என்ன ரஞ்சனி, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? இவ்வளவு தூரம் அவனை பத்தி சொல்லிட்டேன், என்ன பண்றதுன்னு இப்ப என்னைய கேக்குற? உமா வாழ்க்கை மேல எனக்கு என்ன அக்கறை இருக்கும், அதை விட அக்கறை உனக்கு இருக்கு. அவ வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் செய். ரஞ்சினி, உன்னுடைய தொழிலுக்கு நீ உண்மையாரு. உன் கடமை என்னவோ அதை நீ நிறைவேற்று. நீ எதை பத்தியும் கவலைப்படாத.
ஏய் உமா, இப்பதான் உன பத்தி நினைச்சிட்டே இருந்தா அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்டே. ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. எங்க அக்கா உன பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. உங்க அக்காவுக்கு தானே, அதனால என்ன? ஐயோ, அவங்க உன ரொம்ப நல்லா தேடிட்டு இருக்காங்களாம். என்னதுக்கு அவங்க தேடணும்? அவங்க ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசர், ஹைதராபாத்துக்கு ஒரு கேஸ் விஷயமா போயிருந்த போது கம்ப்யூட்டர்ல உன் போட்டோ பாத்துருக்காங்க. உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. உனதான் தேடிட்டு இருக்காங்க அவங்க. அவங்க பேரு ரஞ்சினி. என்னம்மா, இவ்வளவு நாள் பழகி இருக்க இந்த விஷயத்தை ஏன் சொல்லவே இல்ல? அவங்க உன தேடுறாங்கன்ற விஷயமே எனக்கு இப்பதானே தெரியும். அரு, இது பாரு, உன அரெஸ்ட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு வர போறாங்க. நீ வீட்ல இருந்தா உடனே கிளம்பிடு. என்ன சொல்ற அரு? நான் சொல்றது உனக்கு கேக்குதா? அவங்க கிட்ட மட்டும் நீ மாட்டன, நம்ம லைஃபே போயிடு அரு. சரி, நீ கவலைப்படாத. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் என்ன சொன்னாலும் செய்வியா? கண்டிப்பா செய்வேன். வீட்டை விட்டு ஓடி வர சொன்னா? சரி, நான் சில ஏற்பாடுலாம் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணி முடிச்சுட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். எந்த இடம் நான் உனக்கு சொல்கிறேன், நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்துடு. சரியா? சரி, நீ பத்ரம், நான் பார்த்துக்கிறேன். நீ ரெடியா? நான் ஃபோன் பண்ணதும் நீ உடனே கிளம்பி வரணும். சரி, ஜாகிரத. ஓகே, நான் ஃபோனை வச்சிடறேன். போச்சு.